Hi friends, 2019 to 20 question paper TNPSC question discussion paakaporo. Idhula vandu paathina unit 9 new add pannirukkara topic development administration in Tamil Nadu. Adhula political parties and welfare schemes for various section of people. In the topics landa nama discussion paakaporo. So, this is the Unit 9 oda syllabus. This is the second part of the topic. This is 2019 to 20. Na, ella question paper and discuss panna porama. Abdin kating na ellame kadaiyadu. So, na 8 question papers eduthirukka. Adu endha preference la eduthirukka na, ipa 2020 la namakkunu new syllabus start pannadukapro. Ipidi dhaan question varum endra solradhukaga model question paper. அதுக்கப்புறம் 3 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் 2020லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் 2019ல் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் அட்டன் பண்ணப்பட்டது. குரூப் 1, குரூப் 4 இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் ஏஇ எக்ஸாம் அந்த மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க. ஸோ அதுக்காக கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸும் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமும் எல்லாரும் படிக்கிறீங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த 8 கொஸ்டின் பேப்பர்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுறது உங்கள் எல்லாருடைய எக்ஸாம்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020 அதுலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் தட் லென்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் டு த தமிழ்நாடு மாடல் ஆஃப் டெவலப்மெண்டர்ஸ். அதாவது தமிழ்நாடு வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு பேசிக்கான ஸ்கீம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிட் டே மீல் ஸ்கீம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். மதிய உணவு திட்டம், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஸோ இதில் வந்து ஸ்கீம் பேஸ்டாக பார்த்திங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு சொசைட்டியும் மாற்றுறதா இருந்தாலும் அதுக்கு வந்து எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ன்றது. அதனால் இதுக்கு வந்து மிட் டே மீல் ஸ்கீம் தான் ஆன்சர். ஸோ ஓவராலாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீமில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இதுக்கான பேசிக் என்ன, அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை ரூல் பண்ணது யாருன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். 1922-37 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. இவங்க தான் பேசிக்காக வந்து குழந்தைங்களுக்கு மதிய நேரத்தில் இலவசமாக உணவு தரணும் என்ற ஒரு திட்டத்தையே கொண்டு வருவாங்க. அதில் வந்து யாருடைய பீரியட் பார்த்திங்கன்னா பி தியாகராய செட்டி. இவர் வந்து இந்த 1000 விளக்கு பகுதி அந்த இடத்துல வந்து கொண்டு வருவார். 1925 கொண்டு வருவார். அதுக்கப்புறம் இது வந்து ஒவ்வொரு ரூரல் பீரியட்லேயும் ஒவ்வொரு நேம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வந்து காமராஜர் வராரு 1956. ஸோ இவங்க வந்து பேசிக்காக ஜஸ்டிஸ் பார்ட்டி பேசிக்காக பண்ண ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். எல்லா இடத்துக்குமே இன்னும் நிறையா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுவார். எல்லா இடத்துக்குமே வந்து இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வர வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஆயுதம் இந்த ஃபுட்டு மட்டும்தான் என்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் இதை வந்து கொண்டு போவார். அதை வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1982 எம்ஜிஆர் வராரு. அவர் வந்து இதை வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து இங்கே வந்து நிறையா சத்தான பொருட்கள் அதாவது நிறையா பல்சஸ் வகைகள் இதெல்லாம் வந்து கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் எம் கருணாநிதி 1989 பார்த்திங்கன்னா இந்த பாயில்டு எக்கு ஒன்று கொண்டு வர்றாரு. இது வந்து அதிகளவு ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு எக்கு தரணும் அப்படின்ன்றதை 1989 கொண்டு வர்றாரு. நெக்ஸ்ட்டு ஜெயலலிதா 2013 பார்த்திங்கன்னா 2 எக்காக கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து ஓவராலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் அந்த ஒரு நேம்லேயே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் 1995 அதாவது 15th August 1995 இந்த சர்வசிக்ஷா அபியான் அதுக்கீழே இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன பேச்சு போயிட்டு இருக்குன்னா காலையிலேயே வந்து நம்ம குழந்தைங்களுக்கான ஃபுட்டை வந்து தருவோம் அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான இந்த காலை உணவு திட்டம்காக அக்ஷய பாத்ரா என்ற ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தர என்ஜிஓஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ வித் ரெஃபரன்ஸ் டு டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மெமோரியல் இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அதாவது முத்துலக்ஷ்மி ரெட்டிலே பார்த்திங்கன்னா இந்த மகப்பேறு திட்டம் இருக்குது, கலப்பு திருமண திட்டம் இருக்குது,
இதில் இந்த கலப்பு திருமணம் சம்மந்தமாக எது வந்து கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் லிமிட் ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோ தான் இருந்தால் தான் இந்த ஸ்கீம் அவைலபிள் அப்படி தான் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் வந்து கேஸ்ட் தான். ஸோ இங்கே வந்து இன்கம் வந்து முக்கியம் கிடையாது. இதே மற்ற ஸ்கீம்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்கம் ஒரு மெயினாக இருக்கும், இங்கே வந்து இன்கம் மெயின் ரோல் கிடையாது. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 and 30 இயர்ஸ் ஆஃப் த பிரைட், அதாவது 30 வயசுக்குட்பட்டவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்குள்ளே இதுக்கான இந்த திட்டத்துக்கான இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ எந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ் இருக்கணும் அதுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள யாராவது ஒருத்தவங்களாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கணும், இன்னொருத்தவங்க எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம். இதுதான் கேட்டகரி 1ல் சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள ஒருத்தவங்க வந்து ஃபார்வர்ட் ஆர் அதர் கம்யூனிட்டி, இப்போ இந்த ஜென்ரல் காஸ்ட்டு அவங்க தான் கூட இருக்கலாம். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பேர் ஒரு பேரில் இன்னொருத்தவங்க வந்து பிசிஆர் எம்பிசியாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எஸ்சி ஆர் எஸ்டி, இன்னொருத்தவங்க வேறு ஏதாவது கேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் ஆர் அதர் கம்யூனிட்டி, இன்னொருத்தவங்க வந்து பிசிஆர் எம்பிசியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கேஷ் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ தராங்கன்னா 25,000 தராங்க. அதில் வந்து 10,000 வந்து இந்த என்எஸ்சி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் மூலமாகவும், 15,000 வந்து இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், அதாவது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது மூலமாகவும் தராங்க. அது கூட 4 கிராம் கோல்டு காயின் திருமங்கல்யம்காக தராங்க. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து எந்த ஒரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் வேணாம்னு சொல்கிறாங்க. பட் ஒரு டிகிரி ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தால் அவங்க வந்து 50,000 வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்காக எஜுகேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்கீம் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. டிகிரி ஆர் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கு இந்த 50,000 அமௌண்ட்ன்றது கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக. இப்போ இதில் பார்ப்போம், குறைந்தபட்ச வருமான வரம்போ குறைந்தபட்ச கல்வி தகுதியே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான். செகண்ட் ஒன், தம்பதியரில் ஒருவர் பட்டியல் வகுப்பினராகவோ அல்லது பட்டியல் பழங்குடியினராகவோ இருத்தல் வேண்டும், அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, தம்பதியரில் ஒருவர் முற்பட்ட அல்லது இதர வகுப்பினராகவும் மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் இருத்தல் வேண்டும். இதுதான் நம்ம பார்த்தோம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, இங்கே வந்து பிசிஆர் எம்பிசியாக இருக்கணும்னு. ஸோ இங்கே வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸும் கரெக்டு. இது வந்து உங்களுக்கான குவஸ்டின், டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது கூட உங்களுக்கு வந்து குவஸ்டினாக கேட்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்றும் ஃபுல்லாக மேரேஜ் பேஸ்டாக தான் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் யார்னா முத்துலக்ஷ்மி அம்மையார், அவங்க பேரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஆன்சரை வந்து கெஸ் பண்ணிடலாம், இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம்னா முத்துலக்ஷ்மி அம்மையார் தான். பட் நமக்கு ரியலாக எக்ஸாமில் இப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் மற்ற ஸ்கீம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள், மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் புவர் கேர்ள்ஸ். இது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னா புவர் கேர்ள்ஸோட மேரேஜ்க்காக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு, விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ விடோனாலே தர்மம்பால் அம்மையார், அவங்க பேரில் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஃபன்ஸ், ஆர்ஃபன்ஸ் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அன்னை தெரேசா அவங்க பேரில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் புவர் கேர்ள்ஸ், இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 1989 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா 10,000 வரைக்கும் தராங்க. இது வந்து டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு தான், எவ்வளோன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இந்த கோல்டு அதுவும் தராங்க திருமங்கல்யம் செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், தர்மம்பால் அம்மையார் விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், இதுவும் பார்த்திங்கன்னா 1989 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் அந்த கேஷ் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது இந்த கேஷ் அசிஸ்டன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி முத்துலக்ஷ்மி ரெட்டி பார்த்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் போலவே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அன்னை தெரேசா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ், இதுவும் 1989 தான். இதுக்கும் வந்து இந்த வருமான எல்லை அந்த மாதிரி தான் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிரேடல் பேபி ஸ்கீம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே மெயினாக வந்து மிடில் மீல் ஸ்கீம் அண்ட் கிரேடல் பேபி ஸ்கீம், இதில் வந்து நம்ம அதிகளவு உயர்ந்திருக்கோம்.
இப்போ எப்படி பேட்டி பச்சோ பேட்டி பதவோ எடுத்தால் ஹரியானா கவர்மெண்ட் அவங்க வந்து அதிகளவு டெவலப்டாக இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு ஸ்கீமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப டெவலப்டாக இருக்குது. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸும் ஈஸியாக தான் இருக்குது. டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஏன்னா மதர் தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டான ரீசனாக இல்லை. மதர் ஃபீடிங், டெலிவரி ஆஃப் பேபிஸ் அட் அ ஹாஸ்பிட்டல்ஸ், இம்யூனைசேஷன் டு இன்ஃபான்ட்ஸ். இதில் வந்து குழந்தை பிறந்தோடனே நிறைய பேர் வந்து பாரமாக நினச்சி கொலை செய்கிறாங்க. ஸோ அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 1992 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்டு சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 2001 பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி. ஸோ இந்த ஸ்கீமோட மெயின், அதாவது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குறைக்கணும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து அதிகப்படுத்தணும். 2001 942 அது 2011 பார்த்திங்கன்னா 943 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹரியானா கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோ 2013-14 சம்திங் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து 800 சம்திங் இருந்தது. இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா 900 கிட்ட செக்ஸ் ரேஷியோ தொட்டுடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அல்டிமேட் சக்ஸஸ் தான். ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இன்னும் எஜுகேஷன் லெவல் கேர்ள்ஸ்க்கான, ஏன்னா கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு உலகத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கான எஜுகேஷன் வந்து தரணும். ஸோ 2001 பார்த்திங்கன்னா 64.55% இருந்த லிட்ரஸி ரேட், அதுவும் கேர்ள் சைல்டு லிட்ரஸி ரேட் வந்து இப்போ வந்து 73.44 2011 அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் இந்த ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நூன் மில் ஸ்கீம், கிரேடல் பேபி ஸ்கீம், சம்புரம் நியூட்ரிஷியஸ் மில் ஸ்கீம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நூன் மில்னா மதிய சத்துணவு திட்டம், நியூட்ரிஷியஸ் மில்னா சத்துணவு திட்டம். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே அதை பற்றி வைடாக படிச்சுட்டா அது வந்து ஒரு 5 கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினே மோஸ்ட்லி இது எல்லாமே பார்த்துட்டோம், அதனால் இங்கே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நூன் மில் ஸ்கீம் அப்படின்னா யார் கொண்டு வந்தாங்கன்னா மதிய உணவு திட்டம், நம்ம ஆல்ரெடி பார்த்ததா காமராசர். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் வந்து டிஃபர் ஆகுது, ஜெயலலிதா கொடுத்துருக்காங்க அதனால் வராது. கிரேடல் பேபி ஸ்கீம் இது வந்து 1992 ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் ஆப்ஷன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு சமத்துவபுரம். சமத்துவபுரம்ன்றது இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், கருணாநிதி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷியஸ் மில் ஸ்கீம், சத்துணவு திட்டம், இது எல்லாருக்குமே தெரியும், எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாங்கன்னு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். ஸோ சமத்துவபுரம் இது வந்து கருணாநிதி 1998 கொண்டு வந்திருக்காரு. இந்த நேம்லேயே தெரியுது சமத்துவம் அப்படின்னா என்னென்னா எல்லாருமே ஒன்று தான். ஸோ ஒன்று தான்ன்றப்ப எல்லா கேஸ்ட் பீப்புளும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறத விட எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கலாம்ன்றதான் இந்த கான்செப்ட். ஸோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், அதாவது கருணாநிதி அவர் பீரியடில் கொண்டு வந்த ஏதாவது ஒரு 3 ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வைடாக பார்ப்போம். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.